அனைவருக்கும் பெரிய வணக்கம். ஸோ பள்ளி கல்லூரி செய்திகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி, ஓகேவா, ஒரு மேஜரான ஒரு விஷயம் எல்லா பசங்களுமே கேட்டுருது, அந்த ரிவிஷன் எக்ஸாமை தாண்டி லாக்டவுன் வந்து தமிழகத்தில் சரி இந்தியாவில் சரி போடப்படுறாங்களா அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒமிக்ரான் வைரஸ் தான் வரப்போகுது, இந்தியாவே சேர்ந்துச்சு ஸோ அதனால் லாக்டவுன் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ தமிழகத்தில் ஒரு எச்சரிக்கையாகவாச்சு திரும்ப அந்த லாக்டவுன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப குழப்பமான ஒரு டாபிக் தானே. ஸோ வாங்க கிளியராக சொல்கிறேன் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆலோசனை நடக்குது அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு தகவல் தான். முக்கியமாக நம்ம நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்குறோம், ஆலோசனை நடக்குது இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்டிங் பற்றி, இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா விஷயத்தை எடுத்துக்கொண்டு வரலாமா, ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாமா அப்படின்றத வச்சு வந்து ஆலோசனை நடக்குது. அதான் ஒரு உண்மையான, டு பி ஃப்ரேங்க், அந்த ஆலோசனை நடக்குது. அப்புறம் வந்து இந்த ஒமிக்ரான் வந்து ஆல்ரெடி நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் சார் சொன்னார், மக்களுக்கு இது பேர் கூட இன்னும் சரி, ஒரு சில பேர் ஒமிக்ரான், ஒரு சில பேர் ஒமிக்ரன், அந்த மாதிரிலாம் மாற்றமாக சொல்கிறாங்க. அதுக்கான தகவல் வந்து சரியான தகவல் வந்து இன்னும் வரல, அதனால தான் இன்னும் டிசைட் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த தகவல் இன்னும் சரியாக வரல, இன்னும் தமிழகத்தில் யாருக்கும் ஒமிக்ரான் வந்து இன்னும் ஸ்ப்ரெட் ஆகலை. சப்போஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஒரு 5 மடங்கு வேகமாக பரவோன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வேக்சினேஷன் வந்து செட் ஆகாது அப்படின்றதுமே தெரியும். டோஸ் போட்டாங்க, கோவிட்லேருந்து எஸ்கேப் ஆகலாம், பட் ஒமிக்ரானில் மாட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் திரும்ப திரும்ப எவ்வளோ உயிரை பறி கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம்தான், பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லீவ் விடலாம், அதெல்லாம் வந்து தப்பு இல்லை, பட் யாருக்கும் எதுவும் ஆகலை அப்படின்னா ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். மேக்ஸிமம் ஒமிக்ரான் கரெக்டாக தடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது, ப்ரிகாஷன் பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். ஏன்னா அந்த ஏர்போர்ட்டில் எல்லாருமே பிளாக் பண்ணி அவங்கள ஐசோலேஷன் பண்ணுறது, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். தமிழ் ஏன்னா ஒரு விஷயம் தான் இடிக்குது, அவ்வளோ உயிர்களை வச்சு லீவ் விடணுமா அப்படின்ற ஒரு சாதாரணமான விஷயம்தான். உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட் நான் சொல்கிறேன். ஸோ உண்மையான கல்வி செய்தி மட்டும் தான் நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு ஆஃபீஸில் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி.